கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மரண நேரம் கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுடைய மரணத்தை கொண்டு வந்து பேசி பாருங்கள் அந்த மரணத்தை பாருங்கள் அந்த மரணம் வரும் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்துவான் அந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹுவால் கொடுக்க கொடுக்கப்படுவதுதான் அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலகி வசெல்லம் அவர்களும் இந்த அடையாளம் கொடுக்கக்கூடிய வேதனையை அனுபவித்திருக்கின்றார்கள் அதுதான் சக்ரதுல் மௌத்ஸ் சக்ராதுல் மௌத்ஸ் மரணத்துடைய அந்த மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் கல்லா இத அபலகத்தை தொராக்கி ஒக்கீலமன் ராக் ஒவன்ன அன்னகுல் ஃபிராக்

எந்த இராணுவ பட்டாளங்களால் மலக்குள் மௌத்து வருவதை தடுக்க முடியும் எந்த அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தும் யாராக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் மேலும் சொல்லுகிறான் ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அந்தும் ஹெய் நைதின் தந்துரோன் உயிர் தொண்டைக்குழியை அடைக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் வ நஹனு அக்கொரபு இலகி மின் கும் உங்களை விட அந்த ஆத்மாவிற்கு நான் நெருக்கத்திலே இருக்கிறேன் ஆனால் என்னை பார்க்க முடியாது உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் உங்களுக்கு சக்தி இருந்தால் ராணுவ பட்டாளங்களை வைத்திருக்கிறீர்களே மருத்துவர்களுடைய கூட்டங்களை வைத்திருக்கிறீர்களே நான் எடுக்க கட்டளையிடுகின்ற இந்த உயிரை உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் சக்தி இருந்தால் நீங்கள் கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் மீண்டும் இந்த உயிரை இந்த உடம்புக்குள் செலுத்துங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மயக்கமான நிலை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள் அந்த நிலை அடையும் பொழுது மனிதன் எப்படி கதறுவான் தெரியுமா மனிதன் எப்படி துடிப்பான் தெரியுமா அல்லா சொல்லுகின்றான் கொண்டவர்களே இந்த அற்ப உலகத்துடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வின் நினைவில் இருந்து உங்களை திருப்பி விட வேண்டாம் யாரை திருப்புகிறதோ அவர்கள்தான் மிக பெரிய நஷ்டவாளிகள் அல்லாஹ் ரப்பூலால ஏற்படுத்துகின்ற அந்த மரணத்தின் நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அவன் கூறுவான் ரப்பி லௌ இலா அஜல் சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவகாசம் கொடிய அல்லாஹ் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் வருடம் வாழ்ந்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது மறந்தான் மறுத்தான் அந்த இறுதி நேரத்திலே உன்னுடைய பாதையில் செலவு செய்து நல்லவராக மாறி வந்து விடுகின்றேனே கூட்டத்தில் இணைந்து விடுகின்றேனே அல்லாஹ் கூறுவான் அந்த தவணை வந்துவிட்டால் அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹூ ஆலமின் ஒரு காலம் அதை பிற்படுத்த மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நேரத்திலே அல்லாஹுவை அழைப்பான் அல்லாஹு பாவம் பாவ மன்னிப்பை கேட்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் அழைக்கின்ற அவன் கேட்கின்ற பாவ மன்னிப்பு எதையும் அந்த உயிர் தொண்டை குழியை அடைத்து அதை தாண்டிவிட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்